ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பிட்கோ மைன் டாட் நெட் அப்படின்னு இந்த வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிட்கோ ஃபார்ம் அந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வெப்சைட் தான் இது. நீங்கள் ஆப்ஸை பார்க்கற மூலமாக நம்ம வந்து பிட்காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இல்லை மைனிங்கும் மைனிங் சிஸ்டமும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறப்பறம், இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ கூட கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் யூசர் நேம், நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு அகைன் பண்ணிடுங்க. உங்கள் இமெயில் அட்ரஸ் அந்த இமெயில் அட்ரஸை அகைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த கேப்சா கிளியர் பண்ணிடுங்க. இந்த இதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுத்துருக்க கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டை வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஹனி மணி கோ டாட் இன் அப்படின்னு இது ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். இதை பற்றி கூட எக்ஸ்பெஷலி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து நடுவில் கொஞ்ச நாள் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. மறுபடியும் அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி கிளைமுக்கு எவ்ரி செகண்டுக்கு வந்து 25 சதவீதம் வந்து எவ்ரி செகண்ட் வந்து 25 சதவீதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே நான் ஒரு 10,000 பக்கம் வித்ரா பண்ணியிருப்பேன். அந்த வித்ரான ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட்டாக இன்றைக்கி கூட பண்ணதுலாம் இன்றைக்கி 29 லாஸ்ட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை தான் இன்னைக்கு நைட்லேருந்து நான் ட்ராவலிங் அப்போ தான் அந்த இதை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இவ்வளோ கிளைம்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மட்டும் ஒரு 5 கிளைம் பண்ணியிருக்கேன். 5 வித்ரா பண்ணியிருக்கேன். வித்ரா பண்ண ப்ரூஃபையும் நான் காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் நான் 277 கிளைம்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அது மூலமாக எனக்கு ஒரு 10,000 செட்டல்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸாக என்கிட்ட 300 செட்டல்ஸ் இருக்குது. இது புதுசாக நீங்கள் கிளைம் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியலன்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவை இந்த வீடியோக்குள்ளே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னிலேருந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணுங்க. எவ்ரி கேப்சாக்கு வந்து 25 செட்டல்ஸ், நோ டைம் லிமிட்டு. நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிளைம் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெஃபரல் ப்ரோக்ராம், போனஸஸ், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்னு என்னென்னமோ இருக்குது. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மறுபடியும் நம்ம பிட்கோ மைன் டாட் நெட்டுக்கு போயிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லும் பாருங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் உங்களால் தான் கேட்டுக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ லாகின் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து லாகின் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு லாகின் பண்ணுறப்ப உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும்தான் கேட்கும். யூஸ் நேம் பாஸ்வேர்டு கேட்டாங்க. இந்த கேப்சா கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது தான். சில டைம்ஸ் வந்து மோர் டைம்ஸ் அதை கேப்சா கிளியர் பண்ணால் மட்டும்தான் 1 டைம்ஸ் தான் கிளைம் ஆகுது. அதனால் கொஞ்ச நாள் வீடியோ ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனப்புறம் உங்களுக்கு வந்து வீவ்ஸ் ஆட்ஸ் அப்படின்னு வரும். வீவ்ஸ் ஆட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வீவ்ஸ் ஆகும், இந்த ஷோ ஆகும். இந்த வெப்சைட் இந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து முடிச்சுட்டேன். உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 23 ஆட்ஸ் கொடுப்பாங்க. எவ்ரி 24 ஹவர்ஸுக்கு வந்து 23 ஆட் கொடுப்பாங்க. நான் 23 ஆடு வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஆட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண இதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து ஆடு வந்து இப்படி ஷோ ஆகும். நான் சும்மா ஆல்ரெடி நான் கிளிக் இதேமாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்ருக்கோம். அந்த ப்ளூ லைன் வந்து லாஸ்ட் எண்டு வரை போனாலும் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனப்பறம் உங்கள் ஆடு வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னப்பறம் நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீவ்ஸில் வந்து காமிக்கும். ஒரு டார்க்கான ஒயிட்டாக இல்லாமல் ஒரு இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் 23 ஆட்ஸும் கிளிக் பண்ண அப்புறம் எவ்வளோ ஆட்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 100 சேத்தோசை வந்து ஏர் ஆகும். டெய்லி வந்து 2300 சேத்தோசை வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ன் பண்ணுறதெல்லாம் இந்த பாயிண்ட் அப்படின்னு இருக்க பாருங்கள். அந்த பாயிண்ட் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். நீங்கள் இங்கே கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேலட்டில் போய் உங்களுக்கு டெபாசிட் இந்த வேலட்டில் போய் டேரெக்டாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வேலட்டில் வந்து செட் ஆகிடும். 2300 சேத்தோசி வந்து இதில் வந்து ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் வேலட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணால் அந்த சேஃப் வேலட்டுக்கு போகும். அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இல்லை மினிமம் வித்ரான்னு பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் வர நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். மினிமம் 1 லேக்ஸ் அண்ட் 2 லேக்ஸ் தான் வித்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பாக்ஸில் வந்து சில அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இது கிரெடிட் பை பண்ணோம், அது பாக்ஸு கோல்ட் பாக்ஸு பை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இதெல்லாம் நீங்கள் அதிகப்படியான அசெட்ஸ்லாம் வாங்கின பிறகு மட்டும்தான் எல்லாம் வந்து பை பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பாக்ஸ் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 10 கிரெடிட்டு, இது மூலமாக உங்களுக்கு டெய்லி 1 கேஜி வந்து கோல்டு தருவாங்க. அந்த கோல்டு எதுக்கு நான் யூஸ் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு ஸ்டோரு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து நீங்கள் பை பண்ணோம், ஒரு மைனரை வந்து பை பண்ண வேண்டியதாக இருக்கும். என்கிட்ட இப்போ வந்து கோல் மைனர் இருக்கார், கோல் மைனர்னால் தமிழில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி நோண்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு 30 நாளைக்கு வந்து வாலிடிட்டி இருக்குது அவர். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒருத்தரை வந்து பை பண்ணோம், நீங்கள் டெய்லி வந்து ஆடை கிளிக் பண்ணுவாங்கம்மா, இது மூலமாக டெய்லி வந்து 1 லாக் கிடைக்கும், சாரி டெய்லி வந்து 10,000 சேட்டோசி கிடைக்கும். டெய்லி வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லெவல் வந்து பிரான்ஸ் மைனர், அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா சில்வர் மைனர், அடுத்த கோல்டு மைனர் அண்ட் டைமண்ட் மைனர். இவங்க எல்லா 30 நாள் மட்டும்தான் வாலிடிட்டி, ஆனால் டைமண்ட் மைனர் மட்டும் எண்ட்லெஸ், நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து அந்த மைனர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு கொடுத்துருங்க. 1 கேஜினா கோல் மைனருக்கு வந்து 10,000 சேர்த்துசியும், 1 கேஜி வந்து ஃபார்ம்ஸுக்கு வந்து 21,000 சேர்த்துசியும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் மைனருக்கு வந்து 32,500 சேர்த்துசியும், இது 44,000 சேர்த்துசியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வர தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கணும், பை பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும். பேக்கேஜஸ்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுற மூலமாக நீங்கள் இவ்வளோ சேர்த்துக்கு வச்சு இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டெய்லி மைனிங் ஆகிறத விட 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு மைனர், நீங்கள் நெக்ஸ்ட் வந்து மைனர் தான் வந்தோம். ரெண்டு இதில் வீல்ஸ் ஆகலையும் அந்த மைனர்லேயே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து மைனிங் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த சவுண்டு வந்துட்டுருக்கு, நமக்கு சவுண்டு வந்துட்டு இருக்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து அந்த மைனிங் பண்ணுறாரு அவர் உடச்சிக்கிட்டுருக்கார்ல, இவர் வந்து டெய்லி வந்து நமக்கு வந்து 10,000 வந்து டெய்லி வந்து கிளைம் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளைம் ஆகிருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும், அப்போ ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 1 கேஜி 10,000 வந்துடும், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிக்யூர்டு அமௌண்ட் வந்துச்சுன்னா ஸ்டோரில் போய் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் மைனர், சில்வர் மைனர் அண்ட் கோல்டு மைனர்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மூலமாக தான் நீங்கள் வாங்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 23 சேட்டர்ஸி தான் இருக்குது, இது மாதிரி நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம். டைமண்ட் மைன் அந்த சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட்டு டைமண்ட் மைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், டைமண்ட் மைன் தான் இந்த மாதிரி தான். இவங்க வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கிளைம் பண்ணி வாங்குறப்ப தான் இந்த டைமண்ட் மைன் வாங்க முடியும். இது வாங்குறப்ப உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து சேட்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும், பிட்காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரிஸ், நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான சேர்த்துசி ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 கோடி 40 லட்சம் சேர்த்துசி ஏர்ன் பண்ணப்பறம் நீங்கள் வந்து ஜுவல்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஜுவல்ஸ் வாங்குறது மூலமாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்றைக்கி தான் நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், 2,300 சேர்த்துசி மட்டும் தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் என்கிட்ட கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணால் கிளைம் பண்ணுறப்ப பெர் ஜுவல்லர்ஸ் ப்ரொடியூஸியா 1 ஜுவல் பெர் டே, ஒரு நாளைக்கு வந்து 1 ஜுவல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். அதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்சமா ஒரு ஜுவல் ப்ரொடியூ டெய்லி வந்து நீங்கள் ஒரு வாட்டி இதை கிளைம் பண்ணிட்டான் 24 2 கோடி 40 லட்சம் வந்து இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 30 நாளைக்கு வந்து டெய்லி வந்து 10 லட்சத்துக்கு வந்து பிட் 1 ஜுவல்ஸை வந்து கொடுப்பாங்களாம். யூ கேன் பை மேக்ஸிமம் 10 ஜுவல்லர்ஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாமா, நீ வெயிட் 3 டேஸ் பிஃபோர் நியூ ஜுவல்லர், நீங்கள் நியூ ஜுவல்லர் வந்து வாங்குறப்ப 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி டைம்ஸ் நீங்கள் இது மூலமாகவும் சேர்த்துச்சு வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இதில் பே அவுட் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மட்டுமே நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் 2 லேக்ஸ் பண்ணியிருக்காரு, இவர் 5 லேக்ஸ் பண்ணியிருக்காரு, 20 லேக்ஸ் பண்ணியிருக்காரு, 20 லேக்ஸ் சேர்த்துச்சு, அந்த 20 லேக்ஸ் சேர்த்துச்சு எல்லாம் மினிமம் வந்து 2 லேக்ஸ் சேர்த்துச்சு தான் எனக்கு தெரிஞ்சு வித்ரா இது மினிமம் வித்ரான்னு பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ். நீங்கள் வந்து உங்கள் மைனிங் பவர் சப்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், அது மூலமாக உங்களுக்கு நல்லா எர்னிங்ஸை கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெஃபர் லிங்க், அது மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ண போவாங்க, சில ஆஃபர்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை மைனில் கிளைம் பண்ணால் 1 கேஜி அப்படின்னு இருக்க பாருங்கள், அது வந்து இங்கே தான் இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும், ஸ்டோர் ஆகும். நீங்கள் செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 1 வந்து சேஃப் வேலட்டில் வந்து டைரெக்டாக வந்து உட்காந்துருக்கும், சேஃப் வேலட்டில் உட்காந்துருக்கும். நீங்கள் இல்லை மினிமம் வந்து ஒரு இருங்க வெயிட் பண்ணுங்கள், இல்லை மினிமம் வந்து ஒரு ரெக்கூட அமௌண்ட் வந்தப்புறம் மினிமம் ஃப்ரம் சேஃப் டு வேலட்டு, நீங்கள் அதை சேஃப் வேலட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு மினிமம் 10,000 சேர்த்து வச்சுருந்தால் நீங்கள் வந்து சேஃப் வேலட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ கன்வெர்ட் ஹோமாச்சு இந்த கன்வெர்ட்டு
நீங்கள் இதுலேயே நீங்கள் 2 லட்சம் சேர்த்து சேர்ந்து பண்ணால் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளால் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் நமக்கு முக்கியமல்ல, மந்த்லி நம்மள ஒரு இன்கம் வந்து இதில் எடுக்க முடியும். மந்த்லி வந்து 1 பிட்காயின் கூட ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் மந்த் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப்கிரேட் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அப்கிரேட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து சில அப்டேட்லாம் ஈஸியாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இது வந்து எனக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 30 டேஸு, அதான் அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே அப்படி தான். இதுக்கு வந்து நீங்கள் 10 லட்சம், 1,50,000 வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து 20,50,000, நெக்ஸ்ட் வந்து 30,75,000, அந்த மாதிரி பே பண்ணி டெய்லி 30 டேஸ் மட்டும்தான். ஓ சாரி, ஃப்ரீ வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஃப்ரீ மெம்பர்ஸ் வந்து எண்ட்லெஸ்ஸு. நீங்கள் வந்து எவ்ரி டைம் டெய்லி வந்து ஆடு க்ளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி வந்து நீங்கள் ஆட்ஸை வந்து யூஸ் பண்ணுற மூலமாக உங்களுக்கு டெய்லி வந்து நல்லா இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் மைனிங்கை மறக்காமல் க்ளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு மைனர்லாம் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள், பை பண்ணி உங்கள் ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்படி தான் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம், பிட்கோ ஃபார்ம் அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சேம் சைட்டு தான் எடுப்போம். இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணி நல்ல ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம். கண்டிப்பாக டெய்லி வந்து ஆட்ஸை யூஸ் பண்ணுங்கள், மைனர் வந்து டெய்லியும் கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், புது அப்டேட்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ, சாரி.